ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண் கலை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா சூப்பரான ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் என்ன மீன்னால் கோழியா மரல் மீன் பாரம்பரியமான முறையில் மண் சட்டியில் வச்சு விறகடுப்பில் வச்சு சமைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ குழந்தைங்களுக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அது சும்மா தேவைக்கு நான் டெக்கர் டெக்கரேட்டிவ்காக வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பெப்பர் அப்புறமா பூண்டு ஜீரகம் சுக்கு பொடியாக இடித்து வச்சுருக்கேன் லைட்டாக நசுக்கி வச்சிருக்கேன் கறி லீவ்ஸு அப்புறமா வந்து இது வந்து காந்தாரி மிளகு நம்ம நமக்கு கார சாரமாக இருக்கும் குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணணும் ஸோ அது அதுக்கு நான் இதை யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மீன் மசாலா இவ்வளோ எடுத்து வச்சிருக்கேன் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி மசாலாவை பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் ஆட் பண்ணியிருக்கேன் இதில் அப்புறமா ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் தூள் அப்புறம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் மீன் மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அப்புறமா வந்து ஒரு சின்ன எலுமிச்சம்பழ சைஸ் அளவுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன் மீன் குழம்புனாலே நம்ம புளி தான் டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் நம்ம வாங்கியிருக்க கோழியாமரல் மீன் பாருங்கள் அந்த நீளமாக இருக்கும் எங்கள் ஊரில் ஏதோ கோழியாமரல்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில் என்ன பேர் சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷான மீன் வாயும் கட் பண்ணி ஃபிஷ்ஷை வந்து மூணாக கட் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி தான் ஈஸியாக கட் பண்ணி எடுத்துரலாம் பாருங்கள் நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மீனை இப்போ பாருங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இவ்வளோ தான் நமக்கு மீன் இருக்குது ரொம்ப நிறையன்னு சொல்ல முடியாது கொஞ்சமாக தான் இருக்குது நம்ம வந்து அடுத்து குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா விழுத ஃபஸ்ட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன் அப்புறம் மிக்சி ஜாரை வந்து கழுவி தண்ணி ஊற்றியாச்சு ஒரு தக்காளி பழம் ஆறு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் நான் வந்து தக்காளி பழத்தை இன்றைக்கி தாளித்து எதுவுமே ஊற்றல அப்படியே கட் பண்ணி போட்டுட்டேன் அப்புறமா நம்ம எடுத்து வச்ச புளியை நல்லா கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம் புளி கரைசலையும் ஊற்றியாச்சு இப்போ நம்ம வந்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து இது குட்டி ஸ்பூன்னால் மூணு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து விறகடுப்பு தீ பற்ற வச்சு குழம்பு எடுத்து அடுப்பில் வச்சாச்சு பாருங்கள் நம்ம மூடி போட்டு நல்லா தீ போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் எனக்கு இது வந்து விறகடுப்பில் வச்சு சமைக்கிற ரொம்ப பிடிக்கும் ஸோ வந்து நல்லா இருந்து விறகு நிறைய இருக்குது ஸோ இருந்து நல்லா இருந்து தீ போட வேண்டியதான் இந்த மாதிரி குழம்பு வைக்கும்போது நம்ம வந்து ஏதாச்சும் நம்ம கிண்ட வேண்டியது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது ஸோ இந்த மாதிரி குழம்ப கூட்டி அடுப்பில் வச்சு தீ இருக்க வேண்டியது தான் அப்பப்போ என்னென்ன ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கலாம் இப்போ வந்து நல்லா மலை மழா கொதித்து சூப்பராக வந்துட்டு இருக்கு குழம்பு இன்னும் நமக்கு கொதிக்கணும் நல்ல குழம்பு கொதித்து நம்ம வச்ச இருந்து ஒரு பாதி அளவாகணும் குழம்பு அப் அப் மேலே வந்து எண்ணெய் மாதிரி படர்ந்து வரும் அப்போ தான் கரெக்டான ஸ்டேஜி மீன் குழம்பு காஞ்சிருக்கா அப்படிங்கிறதுக்கு அப்பப்போ ஓப்பன் பண்ணி இந்த நம்ம அரைச்ச மசாலா வந்து கொஞ்சம் சைடில் அப்படியே மேலாப்பில் கொதித்து கொதித்து வந்திருக்கும் அதை மட்டும் நம்ம சைடோடு எடுத்து எடுத்து உள்ளே விட்டு விட்டால் போதும் நம்ம வச்சதுலேருந்து இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு முக்கால்வாசி குழம்ப கம்மியாகியாச்சு பாருங்கள் எப் எப்படி பீஸ் பீஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த மீன் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குழம்புக்குமே இருக்கும் ஃப்ரை பண்ணுறதுக்குமே சூப்பராக இருக்கும் நீங்கள் இந்த மீன் கிடச்சின்னா கண்டிப்பாக வாங்கி சமைச்சி பாருங்கள் இப்போ வந்து நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு எண்ணெய் எல்லாம் படர்ந்து சூப்பராக வந்தாச்சு நீங்களும் இதே மாதிரி இந்த மீன் குழம்பு ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் அப்படியே காரசாரமாக இந்த குழம்பை ஊற்றி அப்படியே சாப்பாடு வச்சு சூப்பராக சாப்பிட போகிறோம் டட்டா பை பை